நாம பார்க்க போற வாண்டு ஆனல் வில்வபதி. அவரோ ஒமான்ல இருந்து வராரு. அவர் சொல்ல போற கதை ஆராய்ந்திட வேண்டும் அப்படின்ற ஒரு நீதி கதை. வாங்க ஆனல், வந்து உங்க கதையை சொல்லுங்க. மஸ்கட் முரசினேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தாங்களாம். அவங்களுடைய ஊர் எப்படி இருக்கு, ஊர் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு ஊர்வலம் போறான்னு நினைச்சாங்களாம். அதுக்காக அவங்களுடைய குதிரை ஊர்வலம் போனாங்களாம். குதிரையானது சுற்றுமுற்று பார்த்தபடியே மன்னரை திகிச்சான். அவங்க போ கிராமத்துக்குள்ள கொஞ்ச தூரம் போன உடனே இந்த குதிரையானது ஒரு நாய்க்கு கால அடிபட்டன காரணத்தினால நொண்டி நொண்டி நடக்க முடியாம நடந்துட்டு இருந்துச்சான். அந்த பார்த்த குதிரை இதுக்கு எப்பயாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சதான். அதனால அவருடைய மன்னரை கூப்பிட்டுச்சான். அவருடைய கணைப்பொழி மூலம் மன்னரை கூப்பிட்டுச்சான். அரசே, அதோ ஒரு நாயானது நடக்க முடியாம நொண்டி நொண்டி நடக்கிறது. அது எங்க போகணுமா, அதோட இடத்த போய் விட்டுலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அதற்கு மன்னர் சொன்னாங்களா, என்ன போலவே நீயும் இலக்கணத்துடன் இருக்கிறாயே, நீமா இலக்கணத்துடன் இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். சரி ஏத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்த காவலர்கள் கிட்ட அந்த நாய என் முன்னாடி குதிரை மேல வீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மன்னர் சொன்ன மாதிரி அந்த நாய மன்னர் முன்னாடி குதிரை மேல வச்சுட்டாங்களாம். அவங்க எல்லாரும் கொஞ்ச தூரம் போன கிராமத்துக்குள்ள இன்னும் போனோடனே மக்கள் எல்லாரும் குதிரை மேல ராஜா வருவதை கண்டு வணக்கம் தெரிவித்தார்களாம். இதையெல்லாம் மன்னர் முன்னாடி உட்கார்ந்துட்டு நாயே, இவங்க எல்லாரும் என்ன பார்த்துதான் வணங்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிச்சான். அப்புறம் இந்த சந்தோஷத்துல சத்தமா குறைச்சதான். இந்த செயல குதிரை கவனிச்சதான். அதுக்கு குதிரை சொல்லிச்சான், இந்த மாதிரிலாம் குறைச்சுக்கிட்டே ஃபுல்லா வராத, அப்புறம் எல்லாரும் மேல வெறுப்படைவார்கள், அப்புறம் நீ வந்து என் மேல குதிரை சவாரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு நாய் சொல்லிச்சான், எல்லாரும் என்னை பார்த்து வணங்குற காட்சியை பார்த்தோடனே உனக்கு என் மேல பொறாம வந்துருச்சு, அதனால்தான் நீ எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு குதிரை சொல்லிச்சான், எல்லாரும் உன்னை பார்த்து வணங்கல, எல்லாரும் மன்னரை பார்த்து வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு நாய் சொல்லிச்சான், நீ வந்து என் மேல சுருக்க பொறாம நல்லா புத்தி போச்சு, நீ இனிமே சொல்ற விளக்கம் நான் கேட்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சோத்தமா குறைச்சுதான். அப்புறம் இத கவனிச்ச மன்னருக்கு கோபம் வந்துருச்சான். அதனால அவங்க மன்னர் வந்து அந்த அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்த காவலர்கள் கிட்ட இந்த நாயை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதனால காவலர்களும் மன்னர் சொன்ன மாதிரியே நாயக்கு இறக்கி விட்டுட்டு அடிச்சு விரட்டிட்டாங்களாம். அப்புறம் அவங்க கொஞ்ச தூரம் போன உடனே அந்த நாய் திரும்பி பார்த்துச்சான். அப்பதான் உண்மை நிலைய புரிஞ்சுதான். அப்பதான் அப்ப கூட மன்னர் வந்து அவங்க மக்கள் வணங்கத்துக்கு பதில் வணக்கம் தெரிவிச்சத பார்த்துச்சான். அப்பதான் அது உண்மை நிலைய புரிஞ்சுதான். அது நம்ம ஆராயாம முடிவெடுத்ததுனால நமக்கு இந்த நிலை வந்துருச்சு அப்படின்னு வருந்துச்சான். இந்த இவருடைய கருத்து என்னது அப்படின்னா, நம்ம எந்த செயல செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம ஆராய்ந்துட்டு செய்யணும் அப்படின்னு, இல்லைன்னா ஆராயாமல் முடிச்சுட்டா இந்த மாதிரிதான் நம்மளும் வருந்து தேவையா இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம எது செஞ்சாலுமே ஆராய்ந்துதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற ஆனந்த் அந்த வாண்டுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நம்மளுக்கு எந்த வாண்டு கதை சொல்ல போறாங்கன்னா பவிஷ்யா. இவங்க இந்தியன் பள்ளியில படிக்கிறாங்க. ஓம